வீடு இல்லாமல், சொந்த குடிசை இல்லாமல், வருவாய்க்கான வேலையும் இல்லாமல் கோடிக்கணக்கான குடும்பங்கள் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் வாழறாங்க. பிளாட்ஃபார்மில் வசிக்கக்கூடிய, கூலி வேலை செஞ்சு குறைக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படிலாம் வந்து அலைக்கழிக்கப்படுது. இருக்கப்பட்டவங்க வசதியானவங்க அவங்க தப்பு பண்ண கூட போலீஸ் கண்டுக்காது. ஆனால் ஏழை ஜனங்க ரோட்டில் குடியிருந்தால் அது ஏதோ அவங்க தான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்கிற மாதிரி போலீஸ் வந்து அந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் குடியிருக்கிற குடும்பத்தை வழக்கு பொய் வழக்கு போடுறது, போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி போடுறது, அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. அங்கே உள்ள பொறுக்கி பசங்க சமூக விரோதிகள் வந்து அந்த பொண்ணு பாவம் குழைக்கிறதுக்கு தண்ணி பிஸ்னஸ் பண்ணால் அது வந்து கெடுக்கிறது. இப்படி இன்றைக்கி பொதுவாக இந்தியாவில் ஒரு பிளாட்ஃபார்மில் வசிக்கக்கூடிய வீடு இல்லாதவங்க எப்படிலாம் அலைக்கழிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப உண்மையாக யதார்த்தமாக இந்த படத்தில் வந்திருக்கு. பெரும்பாலான அவர்கள் புதுமுகங்கள் தான், நல்லா நடிச்சிருக்கிறாங்க. திரைக்கதையும் நல்லா இருக்கு. இது அடிப்படையானது இந்த படத்தை இயக்கிய டைரக்டருடைய முயற்சி, அவருடைய பணி பாராட்டத்தக்கது.